யோபினுடைய புத்தகம் 19வது அதிகாரம் 25வது வசனத்திலே 24-25 வசனங்களை ஒரு வாசிக்கலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் இருப்பார் என்றும் நான் அறிந்து இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து முன்னமேயே அவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாட்களில் பூமியின் மேல் இருப்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். தோல் முதலானவர்கள் அழுகி போன பின்பு மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். மற்றவர்கள் சொப்பனம் கண்டு சொல்வதல்ல, அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும், என் கண்களே அவரை காணும். வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அலேலூயா. அநேகர் குறி வைக்கப்போவார்கள், என்னை பற்றி கடவுள் ஏதாவது சொன்னா சொல்லுங்களேன், உங்களுக்கு ஏதாவது சொப்பனம் காட்சி கிடைச்சா சொல்லி பாருங்களே என்று சொல்லிச்சுவார்கள். அவர்கள் இறைவனை அதிகமாக நேசிக்க விரும்பவில்லை. யாரோ சொல்லுவதை கேட்டு வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லி கிறிஸ்துவோடு வாழ்கின்ற வாழ்க்கை நம்மை இந்த தூளைக்கு ஏன் அழைத்து வந்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் இறைவனோடு ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை பெற்றிருக்கின்றதான நாம் அந்த இறைவனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை நம்மிடத்தில் பெருக வேண்டுமா? இன்னைப்ப உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாட்களை பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவரை நான் பார்ப்பேன். இந்த மாமிசத்தின் தோல் முதலாளி அணிய போன பின்பு இந்த மாமிசத்திலிருந்து நானே பார்ப்பேன், என்னுடைய கண்களையே அவரை காணும். இந்த வாஞ்சினாலிருந்து விழுந்திரிகள் எனக்குள் சேர்ந்து போகிறது. அலேலூயா. பிள்ளை செத்து போயிட்டு என்கிற கவலை இல்லை, ஆடு மாடுகள் எல்லாம் போயிட்டு ஆண்டி ஆகிவிட்டோம் என்கிற கவலை இல்லை, சரிவும் அழகான சரிவும் அழிந்து போய்விட்டது, மாற்றமடிக்க ஆரம்பித்து விட்டது, மனிதனை வெறுத்து தூசித்து விட்டால் என்கிற கவலை அல்ல, சமுதாயமே பகைத்து விட்டு நண்பர்கள் எல்லாரும் வெறுத்து விட்டால் என்கிற கவலை அவருக்கு இல்லை. ஆண்டவரை பார்க்க வேண்டும். இந்த தொழுகை நேரம் அதற்காக ஆண்டு நமக்கு தந்திருக்கிறார். இப்படியே நம்முடைய பரிசுத்த சிறப்பையுமே பார்க்க ஆசையாயிருந்து வல்லமைப்படி மகிமையை கண்டேன். இப்படி எத்தனை நாட்கள் வாஞ்சியாக இருந்தார் என்று நமக்கு தெரியாது. ஒரு நாள் ஆண்டவரை பார்க்கின்றார். 42வது அதிகாரம் 5வது வசனத்தில் அவர் சொல்வதை வாசிக்கலாம். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், என்னுடைய கண்களுமே காண்கிறது. ஆசையோடு கூட இப்படியே பரிசுத்த ஸ்தலத்திலே பார்க்க வாஞ்ச ஆசையாயிருந்து வல்லமையுடைய மகிமையும் கண்டேன் என்று பக்தன் சொல்லுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் பிரசன்னமாகிறதை உணர்கின்றோம், சாட்சியில் அவர்களை கேட்கின்றோம், சொல்லுகின்றோம், அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உடைய உள்ளத்தில் நிறப்பட்டு அந்த ஆசையோடு நிறைய வசமத்து வருவீர்களானால் நிச்சயமாக தேவனை நீங்கள் பார்க்க முடியும். தேடுங்கள், அப்போது கண்டடைவில் என்று சொல்லி இறையேசு கட்டி தந்திருக்கிறபடியால் இறைவனை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு தேவ ஸ்தலத்தில் வாருங்கள். ஹாலேலூயா. அதற்காக இங்கே தேவ ஸ்தலத்தை கர்த்தர் ஆரம்பித்து தந்திருக்கிறார். ஹாலேலூயா. ஹாலேலூயா. இங்கு வந்திருக்கிற மக்கள் யார் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றனையும் வாழ்க்கையிலே மாற்றமடைந்திருக்கிறதையும் அநேகர் கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். வெளியில் உள்ள மக்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். அங்கே புகழ மக்கள் எல்லாரும் புனிதராக மாறுகிறார்கள். எல்லாரும் புதிய மனுஷராக மாறுகிறார்கள். கொள்ளையர்கள், கொலைகாரர்கள், மோசமானவர்கள் எல்லாரும் நல்லவர்களாக மாறிவிடுகிறார்கள் என்பதை சொல்கிறார்கள். அதை விட இன்னும் அதிகமாக இதை சொல்ல வேண்டும் தெரியுமா? கடவுளை பார்க்கிறார்கள். அப்படியானால் மற்றவர்களை அழைத்து வர முடியும். நாங்கள் ஆராதிக்கிற இடத்தில் இவனை ஆண்டவரை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ஆண்டவரோடு நாங்கள் பேசுகிறோம். நீங்களும் அந்த ஆண்டவரை வந்து பாருங்கள் என்று சொல்லி சமாரியா சொல்லி அழைத்துக் கொண்டு வந்தது போல, அவர்களுடைய ஊரார் எல்லாரும் அழைத்துக் கொண்டு இயேசு நாமத்தில் அழைத்துக் கொண்டு வந்தது போல இயேசு அவள் பார்க்கின்றாள். இயேசு கூட பேசுகிறாள். தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லாருக்கும் அவள் சொல்லிவிட்டாள் என்பதை உணர்கின்றாள். கிராமத்து மக்கள் எல்லாரும் அழைத்துக் கொண்டு வந்தாள் என்று சொல்லியத்தில் சொல்லியிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் அதை அடைய வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகின்றார். அந்த தேவனை நாம் பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதற்காக நம்ம அமைப்பில் பிரசுரமாக இருக்கிறார். தொழுகையினுடைய மேன்மை என்று சொல்லி பரிசுத்த ஆண்டவர் சொல்லுகின்றார். எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். எங்க இருக்கிற மக்களும் எல்லாரும் இயேசுவை பார்க்க வேண்டும், எல்லாரும் இறைவனை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறபடியினால்
நமக்கு இந்த நல்ல கிருபை கிடைத்ததற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம்.